புதுசாக வந்திருக்க 3.4 அப்டேட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம், அப்புறம் என்னென்ன கிளிச்சஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்றை பார்க்கலாம். இந்த அப்டேட்டில் ரெண்டு மெயின் ஈவெண்ட் இருக்குது, ஒன்று ஸ்டாப்லரில் இன்னொன்று குவாரியில், அப்புறம் 4 குட்டி ஈவெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ மெயின் ஈவெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மெயின் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி லூட் பாக்ஸ் இருக்கும். அதுக்கிட்ட போனீங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் லூட் கிடைக்கும். அதை எடுத்து ஈஸியாக எனிமி அடிச்சிருங்க. கன்று கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காதிங்க, இந்த கன் எடுத்து அடிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சவப்பெட்டி நிறைய இடத்துல இருக்கும், இதை ஒளிஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கிட்ட போனீங்கன்னா ஓப்பன் கேட்கும், ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய் ஒளிஞ்சுப்பான். எனிமி ரஷ் பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஈவெண்ட் நடு சென்டரில் ஒரு லூட் பாக்ஸ் இருக்குது, அது ஓப்பன் ஆகிறதுக்கு 4 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் கேட்கும், அதை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதில் ரீகால் கார்டு அப்புறம் நிறைய லூட் கிடைக்கும், எடுத்துக்கோங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் பேக் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு சேர் இருக்கும். இந்த சேர் எதுக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க, சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் டீம்மேட் செத்துட்டாங்கன்னா இந்த சேரை வச்சு உங்கள் டீம்மேட்டை ரீகால் பண்ணிக்க முடியும். அப்புறம் உங்கள் டீம்மேட் இந்த ஈவெண்ட்டை விட்டு ரொம்ப தள்ளியிருந்தாங்கன்னா அவங்களை இங்கே டெலிபோர்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த சேரை ஓப்பன் பண்ணுறப்போ உங்கள் டீம்மேட்க்கு ஒரு ரிக்வஸ்ட் போகும், அவங்க ஓகே கொடுத்துட்டாங்கன்னா இங்கே டெலிபோர்ட் ஆகிடுவாங்க. ஓகே, இப்போ ஈவெண்ட்டுக்கு வெளியே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஈவெண்ட்டுக்கு வெளியே நிறைய இடத்துல குதிரை வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு 5 இடத்துல டெலிபோர்ட் பண்ணுறத வச்சுருக்காங்க. டெலிபோர்ட் கொடுத்தீங்கன்னா ஈவெண்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, குட்டி ஈவெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 உல்ஃப் இருக்கும், அதுக்கிட்ட போய் அதை டச் பண்ணிங்கன்னா அது அதோடய சிலைக்குள்ளே போயிடும், அப்புறம் அந்த சிலையிலேருந்து லூட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் 5 தியும் அதோடய சிலைக்கு அமிச்சிட்டிங்கன்னா நடு சென்டரில் ஒரு கிரேட் ஒன்று காட்டும், அதுக்கிட்ட போய் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய லூட் கிடைக்கும், எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்ன ஃபவர் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று ட்ராகுலா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உல்ஃப். இது ரெண்டாகவும் மாற முடியும். இந்த ஊசியை யூஸ் பண்ணால் ட்ராகுலாவாக மாற முடியும், இந்த ஊசியை யூஸ் பண்ணால் உல்ஃபாக மாற முடியும். அப்புறம் ஷாப்பில் ஒரு ஊசி இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபவர் இன்க்ரீஸ் ஆகிடும், கொஞ்சம் பெருசாகிடுவான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ குதிரை எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் 2 குதிரை இருக்குது, ஒன்று நார்மலாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். ரெண்டுமே ஒரே ஸ்பீடு தான் ஓடும், ஆனால் இந்த ரெட் கலர் குதிரை மட்டும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜம்ப் பண்ணும். இந்த குதிரையை இன்னொரு குதிரைக்கிட்ட இல்லைனா உல்ஃப் கிட்ட இல்லைனா வெவிக்கல் கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃபாலோ கேட்கும், ஃபாலோ கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணும். இதை யூஸ் பண்ணி ஜோனுக்கும் போயிடலாம், உங்கள் டீம்மேட் நடக்கிற இடத்துக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடலாம். இந்த குதிரையை டிரைவ் கொடுத்துட்டு கீழே இறங்கினீங்கன்னா நமக்கு ஒரு விசில் கிடைக்கும், அந்த விசில் ஊதுனீங்கன்னா குதிரை நம்மக்கிட்ட ஓடி வரும், அப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, நம்ம விசில் அடிச்சுட்டு வேற ஒரு குதிரையில் ஏறி போனால் நம்மளை ஃபாலோ பண்ணமான ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனால் ஃபாலோ பண்ணலை. நம்ம விசில் எங்கே அடிக்கிறோமோ அங்கேயே வந்து நின்றுச்சு. அப்புறம் இன்னொரு டவுட் இருந்துச்சு, ரெண்டு பேரும் டிரைவ் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேம் டைமில் விசில் அடித்தா யார்கிட்ட வரும்னு பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காஞ்சிடலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்குதான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். லாஸ்ட்ல யாரு டிரைவ் கொடுத்துட்டு இறங்குறாங்களோ அவங்க கிட்ட தான் வருது. இந்த கிரிம்சன் கீயை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். நான் இது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றப்போ இது டெலிபோர்ட் ஆகி ஜோன்குள்ள போறதுன்னு நினைச்சேன், ஆனா ஜோன்குள்ள போறது இல்ல. இதை யூஸ் பண்ணி மெயின் ஈவெண்ட்டுக்கு போக முடியும், ஆனா அந்த ஈவெண்ட் வந்து ஜோன்குள்ள இருக்கணும், அப்பதான் போக முடியும். அப்புறம் இந்த மாதிரி சிலை ரேண்டமான லொக்கேஷனில் இருக்கும், அதுக்கிட்ட போயிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா 5 லூட் பாக்ஸ் வரும். அதுக்கிட்ட போய் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா லூட்டு கிடைக்கும். சில பாக்ஸஸ் மட்டும் ஒரு மாதிரி தவளை மாதிரி மாறி அங்கேயும் ஓடும், அதை அடிச்சிருங்க. அடிச்சிங்கன்னா லூட்டு கிடைக்கும், அதை அடிக்கலைன்னா இப்படி தான் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும். அப்புறம் மேப்பில் இந்த மாதிரி ரேண்டமான லொக்கேஷனில் செகண்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் மைனிங் மிஷின் ஒன்று ஓப்பன் ஆகும், அதுக்கிட்ட போய் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஓடும். 2 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ஓப்பன் கேட்கும், திரும்பவும் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் லூட் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரிம்சன் கிறிஸ்டலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரிம்சன் கிறிஸ்டலை யூஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் ஒன்று வரும், அதுக்கிட்ட போனீங்கன்னா சேலஞ்சுன்னு காட்டும். இந்த சேலஞ்ச் கொடுத்தீங்கன்னா ட்ராகுலா பாஸ் கூட சண்டை போடலாம். இந்த பாஸ் அடிச்சிட்டிங்கன்னா நிறைய லூட் கிடைக்கும், அப்படி அடிக்க முடியலன்னா இந்த கிறிஸ்டலானை வந்து எக்ஸிட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ என்னென்ன கிளிச் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று, அண்டர் கிரவுண்ட்குள்ளே போக முடியும். ரெண்டாவது, குட்டி ஈவெண்ட்டில் அண்டர் கிரவுண்ட்க்கு போக முடியும். மூணாவது, குதிரையை ரொம்ப ஹைட்டாக பறக்க வைக்க முடியும். நாலாவது, ரொம்ப ஹைட்டாக ட்ராகுலா ஃபவர் யூஸ் பண்ணி பறக்க முடியும். ஓகே, எப்படி அண்டர் கிரவுண்ட்குள்ளே போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை ஒரு மான்ஸ்டர் ட்ரக். மோஸ்ட்லி இந்த இடத்துலலாம் மான்ஸ்டர் ட்ரக் நிறையா இருக்கும், எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு நேடு வேணும்,
அதுக்கப்புறம் செல்ஃப் ரிவியூ பண்ணுறது வேணும். இது ரெண்டுமே எல்லாம் குட்டி ஈவெண்ட்லேயும் கிடைக்கும், எடுத்துக்கோங்க. அப்புறம் செல்டர் வந்துடுங்க. அப்புறம் மான்ஸ்டர் ட்ரக்கை செல்டருக்குள்ளே எடுத்துருவாங்க. சீட்டை சேஞ்ச் பண்ணுறது அழுத்தி பிடிச்சி பேக் சீட் கொடுங்க. அப்புறம் கையில் நேடு குக் பண்ணுங்க. நேடு வெடிக்கிறப்போ கிளிச் ஆகி மேலே போயிடுவோம். அவ்வளோதான், அண்டர் கிரவுண்ட்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் ரிவே பண்ணுறது கிளிக் பண்ணி ரிவே பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கிருந்து கீழே குதிங்க. குதிக்கிறப்போ டிராகன் ஃபவரை யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், ஜாலியாக பறந்துக்கிட்டே ஃபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ குட்டி ஈவெண்ட்டில் என்ன கிளிச் இருக்குன்னு பார்க்கலாம். ஈவெண்ட்டில் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுங்க. அப்புறம் நான் நிற்கிற மாதிரி நில்லுங்க. உங்கள் ஏம் கரெக்டாக இந்த இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் சேம் டைமில் பஞ்ச் பண்ணுறதையும் படுக்கிறதையும் கொடுங்க. அவ்வளோதான், அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. கரெக்டாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு எனிமி வந்தான். அவனை நான் எப்படி அடித்தேன்னு பாருங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிக்கை பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி குதிரையில் பறக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குதிரையை எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துருங்க. அப்புறம் இங்கே ஒரு வேன் இருக்கும், அதுக்கு ரைட் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். இங்கே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போகிற பட்டனை அழுத்திட்டே இருங்க. அவ்வளோதான், கிளிச் ஆகி மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எல்லோரும் உங்கள் ஆள் கூட பறந்து ஜாலியாக ஸ்டோரியெலாம் போட்டுக்கோங்க. இப்போ டிராகுலாவை எப்படி ஹைட்டாக பறக்க வைக்கிறதுனு பார்க்கலாம். குதிரையில் பறக்கிறப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு டிராகுலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஹைட்டாக பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலி எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த அப்டேட் வந்ததுலேருந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ தான் முடிஞ்சிச்சு. இதை பாருங்களேன், நீங்கள் பார்த்த ஒவ்வொரு 30 செகண்ட்ஸும் எடிட் பண்ண எனக்கு 1 hour ஆச்சு. உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடிட் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கிறேன். பார்க்கலாம் இந்த வீடியோக்காச்சும் 1K லைக் வருதானு. டாட்டா.